வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணனும் சார். ரியலாவே வந்து எதுவுமே கிடைக்காது. நம்ம ஸ்டோரி வந்து அந்த வைல்ட் போர் சுத்தவே வந்து அந்த ஹண்ட் பண்றது வைல்ட் போர் தான். என்ன அந்த கடவுளா வந்து வருது வந்து அதுதான். ஸோ கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து எங்க அந்த வைல்ட் போருக்கும் இவனுக்கும் அந்த வராமூர்த்தின்னு என்ன சொல்றாங்க, பஞ்சுலின்னு என்ன சொல்லுவோம் நம்ம வந்து அந்த சாமி அதை பத்தி தான் மட்டும்தான் நைட்டு ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருந்தோம் நம்ம வந்து. இது செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிட்டோம். சரி, இது நம்ம வந்து நம்ம ரீஜன் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் சொல்ற ஒரு படம். டீசர் வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்ல பேனடே பண்ணுங்க, எனக்கு அதன் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே நம்ம ஸ்டோரி வந்து நம்ம லாங்குவேஜ் போனாதான் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இப்போ எந்த கண்ட்ரில இருக்கிற எந்த லாங்குவேஜ்ல இருக்கிற படமும் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்றோம், நாங்கள் ஒரு படம் பண்ணி உங்களை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மேல நான் என்ன கமெண்ட் பண்றேன், யார் அப்டேட்டா இருக்கிறேன்னா ஆக்சுவலா ஆடியன்ஸ் தான் அப்டேட்டா இருக்காங்க. யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் நாங்கள் டைரக்டர்ஸ் தான் நம்ம அப்டேட் ஆகலை. ரீசன் என்னன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒரு ஸ்டோரி, ஒரு வருஷத்துடைய ஒரு பழைய கதையை வந்து நான் உங்களுக்கு இப்போ தான் நான் காமிக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வேறு வேறு கண்டென்ட் அவர் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேரியரை போச்சு, இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் போய் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும் அவங்க எடுத்துருவாங்க, அது அவருடைய சாய்ஸ். இதுக்கு முன்னாடி என்னன்னா அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சார் சொன்னாங்க இப்போ தான் கன்னடா ஃபிலிம்ஸ் எல்லாமே கேஜிஎஃப்க்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்தாங்க, லெஜெண்டரி ஆக்டர் லைக் ராஜ்குமார் சார் அண்ணாவர்னு சொல்லுவோம் நம்ம வந்து, டாக்டர் விஷ்ணுவர்தனாக இருக்கலாம். ஸோ நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவர் எல்லாமே பண்ணும்போது இங்கே ரீச் ஆகிறது வந்து இங்கே ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பான் இண்டியன் ஸ்டாரே வந்து டாக்டர் ராஜ்குமார், மகிஷாசுரம் மர்த்தினி அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு 60s எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாதனால தான் ஆடியன்ஸ் வந்து இப்போ தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன நல்லா இருக்கோ அது பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா நம்ம வந்து என்ன கிடைக்குமோ என்ன அப்டேட் ஆகிடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். என்னென்னா தியேட்டர் ஒன்றே ஒன்று இருந்தது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக தியேட்டர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் டிவி வந்துருச்சு. அப்போ ஒரு இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ படம் போயிடுவோம், சீரியல் தான், சின்ன ஸ்க்ரீன் தான். அதுக்கப்புறம் வந்து அதுவும் இருந்தது இதுவும் இருந்தது. அங்கேயும் எல்இடி வந்துருச்சு, ஹோம் தியேட்டர்ஸ் வந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, டைரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து அது அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதனால தான் இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ அப்டேட் ஆகிருக்காங்க. நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன எடுக்கணுமோ அவ்வளோ ஒரு பழைய ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம ஒரு நம்ம ஊருடைய ஸ்டோரி, நம்ம ரூட்டட் ஒரு நம்ம கல்ச்சர் சொல்றது, நம்ம ட்ரெடிஷனை சொல்றது, இந்த மாதிரி ரீஜனல் ரூட்டட் கண்டென்ட் நம்ம எடுத்து வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்தா அது அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரிஷப் சார், இந்த படத்துல வந்து நீங்க சாதாரணமா சரக்கு அடிச்சு சுத்திட்டு நீ திடீர்னு சாமி ஆகிறீங்க நம்புற மாதிரி இருக்கு. சரி இது உங்க போர்ஷன். ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி காமிச்சு எப்படா வருவாங்கன்னு ஏங்க வச்சுட்டீங்க. அது என்ன ட்ரிக்ஸ், ஸ்கிரிப்ட்லயே பண்ணீங்களா அந்த மாதிரி? அதே மாதிரி வில்லன், இங்கெல்லாம் வில்லன்னா அப்படி ஆச்சான போகவா அப்படி காட்டுவாங்க. அவர் சாதாரணமா ஒரு வயசான ஒரு வேட்டி சட்டையில பெரிய மனுஷனா இருக்காரு. அவரையும் எல்லா ஆங்கிலையும் எல்லா ஆர்டிஸ்டையும் பண்ணிருக்கீங்க, அது எப்படி ஸ்கிரிப்ட்லயே பண்ணீங்க? ஏன்னா நீங்களே டைரக்டர் இல்லையா? என்னென்ன சார், நான் எப்பவுமே என்ன யோசிக்கிறேன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணிடுவோம் சார். அது ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும், நான் கான்செப்ட் பண்ணும்போது அது ஒரு தாட்டில் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக ஒரு போயிட்டு இருக்கேன்னா பின்னாடி யாரும் காம்ப்ளிமெண்ட்டே இருப்பாங்க. ஸோ அதையே நம்ம வந்து படத்தில் கொண்டு வரக்கூடாது. படம் நம்ம பார்க்கும்போது நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக நான் வந்து எங்கேயும் பஞ்ச் பண்ண மாட்டேன். இப்போ ரியல் லைஃப்பில் வந்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்க, சுச்சுவேஷன் தான் அவர் வந்து கெட்டவராயிடுவது நல்லவராயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் தான், வேற ஒருத்தருக்கு அவன் நல்லா தெரியாது, ஆனால் யாருக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு தான் ரொம்ப அழகாக தெரியும் இல்லைங்களா. வில்லன் வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து யாருமே நம்ம வில்லன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. படத்தில் மட்டும்தான் வில்லன்ஸ் அப்படி இருப்பாங்க. ரியல் லைஃப்ல வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து அப்போ மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வில்லன் டைம் அப்படின்னு. ஸோ அதான் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு. அதே மாதிரி இது கேஜிஎஃப் எடுத்த கம்பெனி தான்,
கேஜிஎஃப்க்கு அவ்வளோ பப்ளிசிட்டி, விஜயகரங்கிறவங்களாம் இங்கே வந்திருந்தாரு, எங்களை எல்லாரையும் அங்கே கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இப்போ நீங்கள் மட்டும் சிங்கிளாக வந்திருக்கீங்க, அவங்க வரேன்னு சொல்லி நீங்கள் வேணாம் எனக்கு மட்டும்தான் பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை அவங்க வரலையா? ஏன்னா அந்த படம் பார்த்த பிறகு கேஜிஎஃப்போடு இது வேறு அவங்களில் வேறு மாதிரி பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியார் எஸ்ஆர் பிரபு கூட இன்றைக்கி வரலையே அப்படின்றதுக்கு கேட்குறேன் நான், என்ன காரணம்? இல்லை நீங்கள் மட்டும்தான் பப்ளிசிட்டி தேட நினச்சிங்களோ? அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் யார் சார், ஃபைட்டு பிரமாதமாக இருக்குது சார். இது யோசிக்கவே இல்லை சார் நான், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு. ஆமா, இப்ப உடனே ப்ரொடியூசர் போன் பண்ணி நான் சொல்லிடுறேன். அப்படி ஒண்ணு இல்லை சார், இந்த படம் ஆக்சுவலி நம்ம வந்து கொண்டு போயிடுச்சு, இது நாங்க பண்ணது கிடையாது, இது ஆனது இந்த படம். என்னன்னா அதே தோட்டல் தான் இருக்கு, நான் என்னுடைய லைன் அப்ப வேற இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு செகண்ட் லாக்டவுன் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐடியா கிராக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஹோல்டு பண்ண முடியல. நான் 4 மாசத்துல வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனும் ஸ்கிரிப்டிங் டயலாக்ஸ் எல்லாமே டீம் ரெடி பண்ணிட்டு ஊர்க்காரன் எல்லாருமே கூட கேதர் பண்ணிட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வந்து நான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிட்டோம். சரி, இது நம்ம வந்து நம்ம ரீஜன், நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர் சொல்ற ஒரு படம். டீசர் வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்லை பேன் இண்டியா பண்ணுங்க, எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே நம்ம ஸ்டோரி வந்து நம்ம லாங்குவேஜ்ல போனாதான் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எங்க போனாலும் அது கன்னடத்துல போனோம் அப்படியே ஒரு தாட் இருக்கு இருந்தது. இல்ல அது வந்து நம்ம வந்து எங்கேயோ சேஞ்ச் பண்ணாலும் அது இதாகிடும் சார், அது ராங்கா ப்ரொஜெக்ட் ஆகிடும். அதனாலதான் மூலமா அது கன்னடம் இல்ல, அது சில இடத்துல துளு இருக்குது. அந்த ட்ரெடிஷன் எங்க போ எங்க இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல தான் வச்சிருக்கோம். விக்ரம் மோரன் கேஜிஎஃப் 1ல அவர் ஆக்சுவலி இது பண்ணியிருந்தாரு, அவனேஸ்வரன் நாராயணுக்கும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு ஐடியாவே நமக்கு வந்து எங்கேயோ வந்து ரொம்ப கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம்ஸில் வர மாதிரி இருக்கக்கூடாது, மாஸாகவும் இருக்கணும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படியே ஒரு பிளானில் தான் டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ணது. ஸோ அந்த ரிலீஸ் என்னாச்சுன்னா ரொம்ப லாஸ்ட் செப்டம்பர் ஷூட் பண்ணிட்டு இந்த செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் இல்லை வேறு லாங்குவேஜில் ரப் பண்ணுங்கன்னு பயங்கரமாக ப்ரெஷர் வந்துருச்சு. நம்ம டே அண்ட் நைட் வந்து அதை பண்ணிட்டே போயிட்டோம். ஸோ டைமே கிடைக்கல சார், அதனால தான் நான் பாம்பேலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால யாருமே வரல கூட, நான் ப்ரொடியூசர் கிட்ட சார் சொல்கிறேன். ஓகேவா சார், நீங்கள் கேட்டது கடைசியில் வந்து அந்த வந்து அவனுடைய ஒரு ரியலைசேஷன், ஒரு என்லைட்மெண்ட் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி அவரோட கேரக்டர் அவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப தப்பு பண்ணுறா, இந்த மாதிரி வச்சதே வந்து அந்த ஒரு ஐடியா தான். ஸோ அங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஒரு கம்ப்ளீட்டாக அது மாறணும் அது. ஸோ அது பண்ணும்போது இருக்கிறதே வந்து நான் அந்த அந்த தெய்வம் தான், அந்த தெய்வத்தை நான் பார்த்து பார்த்து தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு தாட் ப்ரொசஸ் தான் பண்ணேன். அதுக்கு என்னென்னா நம்ம ரியலாக அந்த தெய்வம் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும், அந்த தாசை எல்லாமே என்ன நம்ம போட்டிருக்கோமே நாதஸ்வர தாசை இதெல்லாமே நம்ம அங்கே போட்டிருக்கோம், அதை போட்டு போட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ யாருக்குமே ஐடியா இல்லாத ஒரு ஐடியா, ஒரு 4 ஷாட் தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன் ஷூட் பண்ணும்போது. ஸோ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை கொண்டு போயிடுச்சு சார். அதாவது நான் பண்ணது கிடையாது, அது வேற பிளெஸிங்னு நினைக்கிறேன். தனுஷ் வந்து உங்களை பாராட்டியிருக்காரு, தனுஷுக்கு வந்து நட்பு இருக்கா, எப்பவும் படம் பார்த்தாரு. தனுஷுக்கு வந்து படம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா, ரெண்டு பேரும் நினைவீங்களா? தெரியல சார், நான் வந்து ரொம்ப யோசிக்க மாட்டேன். தனுஷ் சார் வந்து ரொம்ப பாராட்டினார் படம் பார்த்து. ஸோ அவரே இன்ட்ரெஸ்டோடு அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு நானும் அவரோட ஒர்க் நிறைய நான் ஒரு ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவர் பேசும்போது நாங்கள் எல்லாம் தியேட்டரில் அவர் படம் பார்த்துருந்தவர், இப்போ என்னுடைய படம் அவர் பார்த்துட்டு இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி நான் யோசிக்கல சார். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டால் நான் நோ கமெண்ட்ஸ்னு தான் சொல்லுவேன். என்ன இதில் பிளாங்காக இருக்குது, வீட்டுக்கு போகணும், பொண்டாட்டி பசங்களை கூப்பிட்டு எங்கே ஒரு 2 மந்த்ஸ் ரைட்டு, நெக்ஸ்ட் என்னன்னு ரைட்டு. இல்ல சார், அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். அது என்னன்னா அந்த ஊர்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு அதை மட்டும் தான் நம்ம காமிக்கும். ஓகே, டபுள் மீனிங் எங்கேயும் இல்லை. ஸோ நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க அதை எப்படி எடுக்கிறீங்க அப்படிதான் அது இருக்கும். நாங்க ஸ்ட்ரைட்டாவே பேசியிருக்கோம், அங்க வந்து அந்த ஊர்ல எப்படி பேசுவாங்க, அந்த அந்த அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க,
அதுதான் நம்ம சொல்லிருக்கோம் அங்கே வந்து. ஸோ ஓவராலாக வந்து அது ஒரு 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 எனர்ஜியை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார், சார் சார் சார், நார்மலி மனுஷங்க இருக்கும்போது அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் இதில் இருக்காங்க. இருக்கு சார், இருக்கு சார். என்னன்னா நீங்க அதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணணும் சார். ரியலாவே வந்து எதுவுமே கிடைக்காது. நம்ம சூரி வந்து அந்த வைல்ட் போர் சுற்றி வந்து அந்த ஹண்ட் பண்ணுறதும் வைல்ட் போர் தான். ஏன்னா அந்த கடவுளாக வந்து வரதும் வந்து அதுதான். ஸோ கான்செப்ட் இருந்தாலே நம்ம வந்து எங்கெங்கே அந்த வைல்ட் போருக்கும் இவனுக்கும் அந்த வராமூர்த்தின்னு என்ன சொல்கிறாங்க, பஞ்சுலின்னு என்ன சொல்லுவோம் நம்ம வந்து, அந்த சாமி அதை பற்றி தான் மட்டும்தான் நைட்டு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம் நம்ம வந்து. வேற வந்து ஒரு இந்த ஒரு புலியை வேட்டாடணும் இருந்தால் அப்போ நான் புலியை காட்டிருந்தேன் சார். சார் 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 கேட்கல. சார் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டும் ஆக மாட்டேன், ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். நம்ம படம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ் கிட்ட தான் போகும். அது அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவரே அது மவுத் பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அவரே பண்ணி ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு இவ்வளோ பெருசாகணும்னு நான் நினைக்கல சார். டெஃபினட்டாக வந்து இந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது ஒரு அளவுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹிட் ஆகும் அப்படிதான் தாட் இருந்தது தவிர, இது வந்து ஜனங்களே பண்ண ஒரு இது. ஸோ ஒரே ஒரு தாட் என்னன்னா, நான் எப்பவுமே மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க வந்து. ஸோ எப்பவுமே நம்ம வந்து கோரை நாங்கள் சொன்னோம்னா வேறவருக்கு வந்து அவருடைய ஒரு ரீஜனல் ரூட்டட் கண்டென்ட்டை வந்து கனெக்ட் ஆகும்னு நான் எனக்கு தோணுது. அப்படியே வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். சார் இல்லை சார், அவனுக்கு முன்னாடியே நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன் சார். நல்ல சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் அடித்தேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நான் வந்து 2018 நான் ஹீரோ ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஒரு பெல் பாட்டம்னு ஒரு படம். ஸோ அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படம், 125 days ரன் ஆகிடுச்சு. ஸோ இது நடிக்கணும் இருந்தது வந்து நான் இண்டஸ்ட்ரி வந்ததே அதுக்கு தான், நான் நடிக்கணும் அப்படின்னு தாட்டில் தான் வந்தேன். ஆனால் நமக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் நான் டைரெக்ஷனில் டைவெர்ட் ஆகிட்டு அது சீரியஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாட்டே இல்லை. ஸோ இது ரெண்டு மூணு படம் ஆகும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல் போட்ட மாதிரி ஒரு வந்துருச்சு. ஸோ இது பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கேரக்டர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அங்கே ஊரில் எல்லாமே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு தெய்வம் இது எல்லாமே நம்புறவர் வேணும், அதை ஃபாலோ பண்ணவர் வேணும். ஸோ அது வந்து நான் நம்புறேன். ஸோ இந்த கேரக்டர் நான் பண்ணிதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ இந்த பஃபலோ ரேஸ் நம்ம கம்பளையில் வந்து வேறவர் வந்து அவ்வளோ டைம் கொடுக்குறாரா அதை பண்ணுவாரா தெரியல. ஏன்னா ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் மார்ஃபிங் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு அது போயிடுவார். நடிக்கும் ஸோ ரயின் இருக்கலாம், ஃபயர் இருக்கலாம், எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த இந்த இதில் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இல்லை. அது வந்து நம்ம ஸ்டோரி எழுதும் போதே நமக்கு வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் பண்ணுது சார். துளு சார், துளு நிறைய கன்னடம் மாதிரி தான் இருந்தது பார்த்தீங்கன்னா. இல்லை சார், துளு அது. ஸோ துளு அது நியரஸ்ட் கன்னடம் மாதிரி தான் இருக்கும். துளு என்னன்னா நம்ம அந்த கோஸ்டல் கர்நாடகாவில் இந்த தெய்வாராதனை என்ன சொல்லுவோம் நம்ம வந்து, அங்கே வந்து அந்த தெய்வம் வந்து அந்த துளுவில் தான் பேசுவோம். அதனால எல்லா லாங்குவேஜும் அதே அதனே அதே வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க உள்ள குழந்தைகள் பல மொழிகள் பல ஸ்லாங் இருக்கு. அப்படி ஒரு ட்ரை பண்ணி பேசியிருந்தா இந்த படம் இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். அங்க வந்து we are getting something away. அதே நீங்க எல்லா லாங்குவேஜ் பண்ணும் பொழுது எல்லா லாங்குவேஜும் டயலக்ட்ஸ் இருக்கு, ரீஜனல் ஸ்லாங்ஸ் இருக்கு. அத நீங்க சொல்றீங்க எனக்கு கன்னடா மாதிரி பட்டது, மேபி யூ மேக் தி ரைட் என்னோட பக்கம் சரியா சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு தமிழ் நாட்டார் வழக்கியல்னு இங்க ரீஜனல் ஸ்லாங்ஸ் இருக்கு. அப்படி ஒண்ணு இவ்வளவு தூரம் பண்ணவங்க ட்ரை பண்ணி பேச வச்சிருந்தா இந்த படம் இன்னும் கனெக்ட் ஆகுமே, அதை ஏன் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார், என்னன்னா ஒண்ணு வந்து நீங்க இதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஒரு இமோஷன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகணும் ஒண்ணு. இன்னொன்னு நாங்க பண்ணல, ஆனா தப்பா கூடாது அது. நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ணி கரெக்டா என்ன 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 தெய்வம் என்ன பேசுது எப்படி அந்த 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 ஆச்சாரம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து
கேட்டு கரெக்டாக ரிசர்ச் பண்ணி தான் பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது பண்ணுற ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து இது பண்ண மாதிரி ஆகிடும். அது ஸோ அதனால தான் அந்த ரிஸ்க்கு நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஒரிஜினலி என்ன தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ அப்போ என்ன என்ன இப்போ அந்த பஞ்சுருளி தெய்வம் இருக்கலாம், குளிகா தெய்வம் இருக்கலாம், அங்கே என்ன அது அதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜராக இருக்கலாம் எல்லாமே அது வந்து ஃபாலோ பண்ணுறவருக்கு வந்து நம்ம தெய்வம் எப்படி வேற லாங்குவேஜ்ல அப்படி இதாச்சுன்னா அவருக்குடைய சென்டிமெண்ட்டும் ஹர்ட் ஆகிடுவது. அதனால தான் ஒரிஜினல் என்ன இருக்கு அதை வச்சுட்டு சார். சார் முதல்ல அறிமுக காட்சியில் அந்த கம்பதான ஒரு ரேஸ் வச்சுருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருக்கு, ஆனால் அந்த ப்ளூ கிராஸ் அனிமல் விட்டுறோம்னா இது வைக்கக்கூடாது, ரீஜினல் வந்து அவங்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி லீகலாக கேஸ்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? நோ கமெண்ட் சார். என்னன்னா நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே உட்காரவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சென்டிமெண்ட் தானே அது, நம்ம வந்து அதுக்கு பல வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு இது. இப்போ நம்ம கம்பளை பண்ணுறோன்னா அது வந்து இப்போ அந்த என்ன எருமைன்னு சொல்கிறீங்களா தமிழில்? ஸோ யாரும் சொன்னாங்க அது திட்டுறாங்க, அது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க இதான் கேட்டேன். ஸோ அந்த எருமைகளை வந்து நம்ம ஊரில் ஏசி போட்டு ஃபேனை போட்டு வருஷத்தில் வந்து அந்த ரேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை தவிர வேறு எந்த வகுப்புக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற எருமை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், இது வந்து வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது ஒரு சிஸ்டம், அது ஒரு நம்ம ஒரு ஃபோக்கில் வர ஒரு ஐடியா. அதே மாதிரி தான் நம்ம வந்து எருமை மாடாகட்டும், மாட்டிலேயே எருமை மாடுன்னா கொஞ்சம் அசோசியாக இருக்கும். அதே மாதிரி பன்றி ஆகட்டும், அதை பார்த்து அசோசியாகும். அது ரெண்டையும் ஹைப் பண்ணி ஹைலைட் பண்ணி படம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அந்த ஊரில் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்களா என்ன? அது நான் வந்து அது பண்ணுற ஒரு வீட்டுக்கு சம்மந்தப்பட்டேன். நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியே பண்ணுவோம் அது, நம்ம ஊரில் நாங்கள் வந்து நம்ம ஃபேமிலி பண்ணுற விவசாய இடத்துல தான் அதை பண்ணேன், நான் ஷூட் பண்ணேன். அந்த கம்பளை நடக்கும்போதே நம்ம ஷூட்டிங் போட்டோம். ஸோ என் கசின்ஸ், என் மாமா, சித்தப்பா எல்லாருமே சேர்த்து அது பண்ணுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ரி பண்ணுறதுல ஒருத்தர் வந்து என் பெரிய கசின் ஒருத்தர் இருக்கார், எப்பவுமே அவரே பண்ணுவாருங்க. ஸோ அவரே வச்சு தான் அப்படி ஷூட் பண்ணோம் நம்ம வந்து. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்தது சார், எப்பவுமே படத்தில் கொண்டு வரணும்னு எப்பவுமே இருந்தது. இப்போ நம்ம வந்து கமசரில் இங்கே ஜல்லிக்கட்டு எல்லாமே வந்து ஒரு படத்தில் வந்துருந்தது, விருமாண்டியில் வந்துருந்தது. அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் வந்து நம்ம படத்தில் கொண்டு வரணும்னு எப்பவுமே இருந்தது. அப்போது நம்ம அங்கே கர்நாடகத்தில் வந்து சிவனை வந்து சிவராஜ்குமார் வந்து பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அது இருந்தது எப்பவுமே. இப்போ உங்களை வரகமூர்த்தியும் யமதர்மனோட வாகனமும் தான் உங்களை இப்போ அவங்கள நீங்கள் ஹைப் பண்ணீங்க, அது உங்களை ஹைப் பண்ணிடுச்சு. இல்லை சார், அது படம் தான், நான் ஒன்றும் இல்லை. அது எங்கே போயிட்டு இருக்கு, அது பின்னாடி போயிட்டே இருக்கு. அவ்வளோ ஒன்றும் இல்லை சார், அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான், 2 months ஃபேமிலி. சார் சார் யோசிக்கல, நான் வந்து எப்பவுமே வந்து எல்லாமே வந்து இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், ஆனால் நான் யோசிக்கிறேன் கன்னடத்தில் சார். என்னுடைய பேஸ் அதுதானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுவுமே யோசிக்கல. ஒரே ஒரு படம் பெல்போட்டன் 2 ஒன்று எங்கள் பிளான்களில் இருக்குது, அது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல. இப்போ தான் இந்த காந்தாரிலேருந்து வெளியே வரணும், நான் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுற வேலை தான் இருக்கேன். வேணாம் சார், இது ரொம்ப ரிஸ்க் ஆயிடுது. சார் நான் இந்த ஸ்டோரி எனக்கு அப்புறம் தான் யாருக்கு சூட் ஆகும்னு போய் நான் சொல்றேன் சார். நல்ல யூடியூப் தம்ப்நெயிலுக்கு கரெக்டா கேக்குறீங்க நீங்க, அங்கெல்லாம் மாட்டிக்க மாட்டேனா. எனக்கு அது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா எப்பவுமே இருந்தது, எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அவர் சீனியர் தானே, இந்த ரெண்டு பேருக்கும் ஃபேன் தான். பரவாயில்ல, பவுன்சர்ஸ் இல்லாம